நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஈஸியான பரிகாரங்கள் மூலமாக வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக கோவை ஸ்ரீ ஜோதிடபீடத்திலேருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீண்ட நாட்கு அப்புறமும் உங்களை சந்திச்சிருக்கோம் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை வரிசையா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில நமக்கு இன்னைக்கு வந்து பார்க்க போற முதல் விஷயம் எதுனா நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் வந்து சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எதிர் வீட்டை நம்ம இருந்தோம்னா பயங்கரமான பாதிப்புகள் வரும் அந்த மாதிரி சொல்றாங்க உண்மையிலே சிம்மராசிக்காரர்களால எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வருமா சார் ஒரு பொருள் இருக்கா இருக்கு சார் அப்படிலாம் இல்ல இது யாரும் சொல்லிவிட்டது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனால அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் கூட ஒருத்தர் கிளைண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு பெரம்பலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் வந்து ஹாரஸ்கோப் பார்த்துட்டு சார் எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்பில் சிம்மராசி இருக்கிறாங்க இது மாதிரி ரெண்டு மூணு தடவை கேள்விப்பட்டிருக்கேன் இது உங்கள் வரைக்கும் வந்துருச்சுன்னா பெரிய தான் அப்போ அவர் கேட்குறாரு ஏத்தாப்பில் சிம்மராசி அதனால நான் கஷ்டப்படுறேன் நான் அது அப்படி கிடையாதுங்க அதில் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்கள் ஜாதகத்துடைய கர்மா என்னன்னு ஒரு முதல்ல அதை பார்க்கணும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படணுங்கிறது ஜாதகத்தோட அமைவு ஏற்கனவே காலில் அடிபட்டு ஏதாவது ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கா மூணு முறை அடிபட்டு மூணு முறை ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கு அப்படின்னாரு அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கார் ரெண்டுங்கிறது பணம் அஞ்சுங்கிறது கோவில் எட்டுங்கிறது திருடுறது அப்போ ஏதோ ஒரு கோவில் பணத்தை ஒன்று வசூல் பண்ணி எடு கோவில் கட்டுறோம் கும்பாபிஷேகம் மன்றம் வசூல் பண்ணி எடுத்துருக்கலாம் இன்னொரு ஜென்மங்களில் அல்லது கோயில் இருந்து எதாவது இருந்து திருடியிருக்கலாம் அப்போ அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதே அஞ்சாம் இடம் தான் கோவில் ரெண்டாம் இடங்கிறது பணம் ரெண்டாம் இடங்கிறது வாக்கு ஆறு எட்டுங்கிறது திருட்டுக்கான பாவகங்கள் ஸோ அப்போ முன்னோரு ஜென்மங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டுக்குடைய சாரத்தில் நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்குது அப்போ ஆறாம் இடங்கிறது இடுப்பு எட்டுங்கிறது நம்மளுடைய அந்தரங்க உறுப்புகள்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் அதில் பன்னெண்டாம் இடங்கிறது கால் இந்த மூட்டுக்கு கீழே இருக்கிறதுலாம் பாதம் தான் பன்னெண்டாம் இடம் இந்த மூட்டிலருந்து பாதை வரைக்கும் அவருக்கு மூணு இந்த ரெண்டு காலிலேயுமே அடிபட்டு ஸ்டீல் பிளேட் அப்போ அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஏன் அப்படின்னாரு அப்போ பரிகாரம் சொல்லும்போது அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அன்னைக்கு எனக்கு என்ன பரிகாரம் வந்துச்சோ இதுக்கு பிறகு தான் இன்ட்யூஷன் பவர்னு சொல்கிறது சில நேரங்களில் பரிகாரமே வராது தள்ளி வச்சு ஒரு பத்து நாள் பொறுங்க பரிகாரமே வராது பத்து நாள் கழித்து அதுக்கப்புறம் ரெண்டாவது யோசிச்சு சொன்னது உண்டு அதுக்கப்புறம் பரிகாரங்களை இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு ஏன்னா நமக்கு யோசிக்கணும் சும்மா ஒரு தவறால் ஒரு பரிகாரம் சொல்லி அவங்க அலக்கழிச்சிடக்கூடாது யோசிச்சா சொல்கிறோம் அப்போ அந்த நேரம் எனக்கு வந்துடுச்சு அன்னைக்கு இப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்கள் ஊரில் சிவலிங்கத்தில் வெள்ளியில் வெள்ளிலேயே இந்த அடித்த மாதிரி செஞ்சு இந்த லிங்கத்தில் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு காப்பு இந்த அடி விபூதி பட்டை அடித்த மாதிரி வெள்ளிலேயே ஒரு விபூதி காப்பு அந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் ஊர் விஸ்வகர்மா ஆச்சாரியர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க முறையாக செஞ்சு கொடுப்பாங்க உங்கள் ஊரில் அதாவது ஒரு அந்த மாதிரி வெள்ளி கவசம் அந்த விபூதிப்பட்ட இல்லாத சிவலிங்க கோயில் எதுன்னு தேடுங்க அது மாதிரி தேடி நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க ஊருக்கு பக்கத்துலையே ஏதோ ஒரு கோயில் ஒன்று கிடச்சி அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்காப்பை ஒரு சாத்தனதாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் இப்போ அப்படி நீங்கே சொன்ன பார்த்தா நானே சிம்மராசி தான் நான் தான் வீட்டை விற்றுட்டு வந்திருக்கிறேன் நான் குடியிருந்த வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு அண்ணாச்சி வீடு தான் நான் போகும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில தான் இருந்தாங்க இன்றைக்கி அவர் நல்லா இருக்கு நான் சிம்மராசி தான் அந்த வீட்லேயும் அவரும் சிம்மராசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை என் வீட்டுக்கு நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக குடியிருந்தேன் இப்போ சமீபத்தில் தான் அந்த வீடை விற்றேன் நான் சொ ஏற்கனவே மீடியாலே சொல்லியிருக்கேன் அவர் நல்லா தானே இருக்கார் நான் போகும்போது அவங்களுக்கு ஒரு சாதாரண நிலை நான் குடி போனதுக்கப்புறம் அவங்களுடைய சன்னு டெவலப் பண்ணி ஒரு டூ வீலர் ஷாப் வச்சு நல்ல கஷ்டமாக உழைக்கிற பையன் அந்த பையன் நல்ல பையன் சின்ன வயசு பையன் தான் அந்த குடும்பத்துக்கு அந்த பையன்தான் பேக் போன் அந்த பையன் பேர் செந்தில்னு பேர் நல்ல பையன் நல்ல ஒரு அந்த அந்த வீதியிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த பையனுடைய உழைப்பு இதெல்லாம் நல்ல அந்த குடும்பத்தையே அந்த பையன் ஒரு சின்ன வயசு பையன் அந்த குடும்பத்தையே ஒரு பேக் போனாக இருந்து வீட்டை கட்டி ஒரு நல்ல ஒரு உழைப்பாக உயர்ந்த பையன் நல்ல பையன் அந்த வீதியிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த பையன் பேசிக்க மாட்டான் எப்போயாவும் இருக்க செந்தில் டூ வீலர் ரிப்பேர்னால் வந்து எடுத்துகிட்டு போவோம்ல நல்லா இருக்காங்க அதெல்லாம் அப்படிலாம் சிம்மராசிக்கு ஏற்ற விடலாம் பாதிக்கும் அப்படிலாம் அதெல்லாம் சுத்த ஹம்பக் அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய தசா புக்தி அவங்களுடைய கர்மா சத்கர்மா அவங்களுடைய நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிலாம் இல்லை தான் அவரு கேட்டது என்கிட்ட என்ன கேட்டனா ஏற்று விடுக்காரு சிம்மராசிக்காரரு எனக்கு அடிபடும் அப்படின்னு சொல்லி யாரோ பொருளை கழிப்பிட்டாங்க கூட இருக்குது அவர் அப்புறம் என்கிட்ட அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது இனிமேல் தொடர் விபத்துகள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுங்க அது மூன்றாம் அதிபதி சாரம் பெற்றது இருந்ததுனால அதாவது ரெண்டு அஞ்சு எட்டு பன்னெண்டு மூணு எல்லாம் தொடர்பு அப்போ மேக்ஸிமம் அவர் டூ வீலர் ஓட்ட தான் விபத்து நடந்திருக்கு கார்லாம் ஓட்டி இருந்திருக்கிறாரு அப்போலாம் அவருக்கு நடக்கலை மூணுங்கிறது டூ வீலர் மூணுங்கிறது மூன்று விரல் அடிக்கிறது ஸோ அஞ்சாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் சிம்ம வீடு சிம்மம் சூரியனுடைய வீடு சூரியன் தான் சிவப்பன் என்று சொன்ன சிவன் சூரியனை தான் சிவனாக ஏற்றுக்கிட்டாங்க புரியுங்களா சிவப்பன் சிவப்பன் சொல்லி சிவன் ஆயிடுச்சு அது அப்போ அந்த மாதிரி சிவன் கோயில் அந்த மாதிரி ஒரு அவருடைய ஃபினான்சியலுக்கு ஏதாவது ஒரு ஆபரணம் தானம் கொடுக்கணும் அவருக்கு போய் நான் கோல்டில் தானம் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது இது வெள்ளிக்காப்புக்கே உங்களுக்கு குறைஞ்சது சராசரி ஒரு மேக்சிமம் ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே செலவாகும் அது உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பார்த்துக்கும் ஆ பார்த்துட்டு செய்யுங்க ஐயா அது ஒன்றும் இல்லை செஞ்சிடலான்னு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவர் இந்த கேள்வியை கேட்டார் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் யாரோ கிளப்பி விடுற மெத்தட் வந்து இப்போ குபேர கிரிவலம்னு ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை அண்ணாமலையாரே குபேரம் தான் இல்லை குபேர கிரிவலம்னு ஒன்று அப்படிலாம் ஒன்று இல்லை அண்ணாமலையாரே அவரே குபேரம் தான் பிரபஞ்சத்தினுடைய குபேரனே அவர்தான் தான் அவர் நினைச்சா யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் படி கலந்துடலாம் ஒரு செகண்ட் நினைச்சா இறையாற்றல் ஒரு நொடி நினைச்சா நமக்கு தேடி எல்லாம் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ன பொறுத்தவரை திருவண்ணாமலையாரே குபேரர் தான் அதுக்காக குபேர கிரிவலம் தான் போய் பொல்யூஷனை டிஸ்டர்ப் பண்ணணும் எல்லாம் ஒன்னும் இல்லை அது யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலமா இருந்திருக்கணுமே அதுக்கான சான்று எதா இருக்கா அப்படிலாம் இல்லை தெரிஞ்சு அண்ணாமலையாரே குபேரம் தான் நீங்க இன்னைக்கு போனா தான் அண்ணாமலையார் படி அழைப்பாரா அப்படிலாம் கிடையாது நீங்க திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு சொல்றாங்களா இல்லையா முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்றாங்க ரமண மகர் ஞானம் தெரிஞ்சவங்க வேணும் இந்த காலத்தில் அவ்வளோ அவர் டெய்லி சுற்றி இருக்கிறாரு சுற்று சுற்று அண்ணாமலையை சுற்று அது மாதிரி இது ஒரு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லை அது மாதிரி குபேர குடிவோம்ங்கிறவங்க ஒன்றும் இல்லை கிடையாது ஏதோ யாராவது கிளப்பி விட்டாங்க நீங்க குபேரனை பார்த்தாலே தான் அன்னைக்குங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஒன்று சுத்தணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் ஓடி ரெண்டு மூணு வருஷமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி யாரும் அப்படி எல்லாம் சொல்லல அப்படின்னா ரமணர் சொல்லியிருப்பார் அங்கே வாழ்ந்த யோகிகள் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க அதுக்கான சான்று இருக்காங்கிறது இல்லை சரி வரலாறு இது ஒரு பொருள் இடத்துல